ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய அரசியல் விமர்சகர் ஸ்ரீராம் சேஷாத்ரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். வணக்கம் மாதேஷ் சார். இந்த கொரோனா கால ஊரடங்கு என்பது மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கு ஜூலை மாதம் இறுதி வரையில். சென்னையில இப்ப வந்து கிட்டத்தட்ட ஜூலை 5ஆம் தேதி வரை நமக்கு வந்து ஃபுல் லாக்டவுன் இருந்துட்டு இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா இருந்தது வந்து சீனா இந்தியா இடையே லடாக்கில் ஏற்பட்ட ஒரு எல்லை மோதல். அதுல வந்து 20 இந்திய வீரர்கள் வந்து வீரமரணம் அடைந்தது. இந்த உயிரிழப்புக்கு வீண் போவாது அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருந்தாரு. அதே போல ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை எல்லாம் சீனாவுக்கு நம்ம கொடுத்திருந்தோம். நேற்றைக்கு ஒரு ஒரு 8 மணி வாக்கில் நேற்றைக்கு வந்த ஒரு செய்தி என்னன்னா சீனாவின் ஆப்கள் ஒரு 59 ஆப்களை வந்து மத்திய அரசு தடை செய்திருக்கிறது. ஒரு 20 உயிர் பறி போயிடுச்சு. இதற்கு அரசு என்ன ஒரு முடிவு எடுக்க போகுது, இந்திய அரசு என்ன முடிவு எடுக்க போகுது, சீனாவின் மீது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு 59 ஆப்புகளை நாம தடை செய்யறது தான் இந்த 20 உயிர் பறிபோனத்துக்கு நாம செய்யற ஒரு சன்மானமா அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? 59 ஆப்புன்றத வந்து, அதாவது சீனா ஆப்புகளை தடை செய்யறதுனால இதனால என்ன பலன், இதனால நாம என்ன பலன், இதனால நாம சீனாவை எதிர்த்ததாகவோ சீனாவை நம்ம வந்து புறக்கணிக்கிறதாகவோ எந்த முறையில எடுத்துக்க முடியும்? இதுங்க, இத இதுக்கு ஒரு பின்ன ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு நம்ம பேசலாம். இந்த 20 உயிரிழப்புகள் வந்து மிக துரதிருஷ்டவசமானது. இது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இதுக்கு உடனே வந்து எதிர்பார்ப்பு என்னன்னா, உடனே போய் நம்மளும் போயிட்டு ஒரு 2 பாம்பு போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடியாது. அதாவது நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க, பாகிஸ்தான்னா நீங்க ஒரு மாதிரி நடக்கிறீங்க, சைனானா ஒரு மாதிரி நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விமர்சனங்கள் வந்தது. இதுல முக்கியமா பார்க்கக்கூடியது என்னன்னா, பாலாகோட் ஸ்ட்ரைக் ஆகட்டும், இல்லைன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஊரியில வந்து ஸ்ட்ரைக் ஆன பிற்பாடும் நம்ம வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம். பாலாகோட் வந்த உடனே வந்து நம்மளுடைய ஏர்கிராப்ட் போயிட்டு அவங்களுடைய ஒரு தீவிரவாதிகளுடைய முகாமை அழிச்சதுன்றா நம்ம பார்த்தோம். பாலாகோட் ஸ்ட்ரைக்கு நம்ம இம்மீடியட்டா ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இதுல என்னன்னா, பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மிலிட்ரியோட நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு தகராறு பண்ணல. பாகிஸ்தானில் இருந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் மேல் தீவிரவாதிகள் நமக்கு வந்து பண்ண சண்டைகளுக்காக அவர்களுக்கு ஒரு பலி வாங்கறதுக்காக. இன்னொன்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த நடந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் இருக்கிறது, இது நம்மளுடைய இந்தியானுடைய எல்லைக்குள் நாம் செய்தோம் அப்படின்றதுனால தான். அதனால தான் உலகமே கூட இதை வந்து பெருசா எதிர்க்கல, உலகமே வந்து இதை ஆதரிச்சாங்க. இன்னொன்னு நம்ம அங்க அங்க போயிட்டு அவங்களுடைய மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலேயோ இல்லைன்னா ஒரு சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலேயோ நம்ம வந்து இந்த தாக்குதலை நடத்தல. கான்சென்ட்ரேட்டடா ஒரு தீவிரவாதிகள் கூடியிருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய இருப்பிடம், இல்லைன்னா தீவிரவாதிகள் முகாம், ஊரி ஸ்ட்ரைக்கும் போது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் போது தீவிரவாதிகள் முகாமை அழித்தார்கள். அதே மாதிரி பாலாகோட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க அங்க இது வந்து தீவிரவாதிகள் தங்கியிருந்த ஒரு அவங்களுடைய ஒரு இடத்தை, ஹாஸ்டல் மாதிரி இருந்த இடத்தை தான் அங்க போய் அடிச்சு அங்க வந்து இது பண்ணாங்க. அதனால பல தீவிரவாதிகள் செத்து போயிருப்பான். சோ ஆனா சைனாவோட வரும்போது பார்க்கும்போது இது வந்து தீவிரவாதிகள் இல்லை, இவங்க வந்து அவங்களுடைய ஆர்மி நம்ம கூட வந்து ஒரு இன்ட்ரூஷன் வருது. இந்த இன்ட்ரூஷன் வரும்போது இதை வந்து ஜென்ரலா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1975 தான் கடைசியா வந்து ஒரு ஒரு கோபத்தால வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்து 4 பேர் இறந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய சீனாக்குள்ள இருக்கிற பல எல்லை தகராறுகளும் கூட தள்ளுமுள்ளுல தான் நடக்கும். அவங்க சண்டை போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து துப்பாக்கி எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பல இன்டர்நேஷனல் அதாவது நம்ம சீனாவுக்கும் நமக்கு இருக்கிற பைலேட்டரல் அக்ரிமெண்ட் படி கிட்டத்தட்ட 2005 அதை வந்து ரீஇட்ரேட் பண்ணாங்க. 2011 திருப்பி அதே அக்ரிமெண்ட் ரீட்ராஃப்ட் பண்ணாங்க. 13 அதே மாதிரி ஒரு சைன் பண்ணாங்க. இதுல எல்லாமே என்ன சொல்றதுன்னா, சீனா எல்லை அந்த நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இந்த பக்கமோ 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் அந்த கேப்ல வந்து நம்ம வந்து துப்பாக்கியை எடுத்து துப்பாக்கி சூடு நடக்காது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருக்கோம். இதுல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, சைனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச போது சைனா நம்மளுடைய அண்டை நாடே கிடையாது. நமக்கும் அவங்களுக்கு ஒரு இன்ச்சு கூட பார்டர் கிடையவே கிடையாது. ஓகே, எப்போது சைனா வந்து திபெத்தை எடுத்துக்கொண்டதோ அப்போது வந்து ஜவஹர்லால் நேரு வந்து சைனீஸ் ஆர்மிக்கு அரிசி எல்லாம் சப்ளை பண்ணாரு. அதாவது திபெத்தை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து அதை ஒரு பெருசா அவர் அப்போஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணாம சைனீஸ் ஆர்மிக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து
திபத்துல அவங்க ஆக்கியபை பண்றதுக்கு நாம உதவினோம். அது வந்த விருப்பாடு தான் என்னாச்சு, அருணாச்சல பிரதேசம் வந்து திபத்தோட சேர்ந்தது, அதனால எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காஷ்மீர்லயும் வந்து நேரு அவர்கள் காலத்திலயே வந்து நம்ம வந்து அந்த ஆர்மி வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க, எங்களுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, அந்த பாகிஸ்தான் ஆர்மியை பலூச்சிஸ்தானை தாண்டி விரட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இல்ல இல்லன்னு சொல்லிட்டு யூஎன்ல போயிட்டு உட்காந்து நம்ம அந்த என்ன தேதியில அவங்க இருந்தாங்களோ அதுலதான் அந்த பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர் டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு வருது. இதெல்லாம் வந்து ஒரு இன்டெசிசிவ் லீடர்னுடைய ஒரு தன்மையாதான் நான் பாக்குறேன். அப்போ அந்த விட்டு கொடுத்த இடத்துல பாகிஸ்தான் இருந்து வந்து சைனா வந்து இந்த அக்ஷாய் சீன் அப்படின்ற ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க. அது நம்மளுடைய பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லடாக்கை சேர்ந்த பகுதி. அதுல இருந்து வரும்போது இந்த கல்வான் வேலி வரைக்கும் அவங்க வந்து அது ஆக்கியபை பண்ணி விட்டுருந்தாங்க. இது வந்து 2013 வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கண்டுக்காமையே இருந்தோம். அதாவது ஏகே ஆண்டனி அவர்கள் பார்லிமெண்ட்ல சொல்லும் போதே கூட நம்ம ஆலலாங் நம்மளுடைய தமிழ் இந்தியாவினுடைய அந்த பார்டர் பாலிசின்றது வந்து பார்டரை டெவலப் பண்ணாம இருக்கிறது தான் நம்மளுடைய பாலிசி அப்படின்ற அளவுக்கு பார்லிமெண்ட்ல வந்து சொன்னாங்க. சொன்னதோடு இல்லாம சீனா நம்மளோட வளம் பெற்ற நாடு, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய கட்டியிருக்காங்க, நமக்கு அந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததுனால அவங்களோட இன்கர்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னாங்க. இப்பொழுது இந்தியா என்ன பண்ணிச்சு, 2014 இருந்து பாத்தீங்கன்னா வேக வேகமாக அந்த பார்டர் ரோட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, அதுவும் லடாக்ல வந்து பார்டர் ரோட்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணதுல என்ன ஆயிடுச்சு, நம்மளால வந்து நம்மளுடைய ராணுவ தளவாடங்களை சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கு மிக குறுகிய காலத்தில் நம்மளால பில்டப் பண்ணக்கூடிய அளவுக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். இதெல்லாம் தான் வந்து பேக்ரவுண்ட் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது சீனானுடைய ஒரு அத்துமீறல்களை நாம் கண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது டோக்லாம்ல பாத்தீங்கன்னா 2017 போது, இது ஆக்சுவலி நமக்கும் சீனாவுக்கும் நடந்த பிரச்சனையே கிடையாது, அந்த பக்கம் பூட்டானுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்டர் எல்லாம் ரோடு போடுறத நம்ம அதை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஏன்னா அந்த ரோடு இருந்ததுன்னா நம்மளுடைய பார்டர் ஸ்டேட்ஸுக்கெல்லாம் வந்து அஸ்ஸாமுக்கும் இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். அந்த ஒரு எதிர்ப்பை வந்து சைனாவால் தாக்குப்பிடிக்க முடியல. அதாவது 60 கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த தள்ளு முள்ளும் அந்த முனைப்பு கொடுத்து நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து சைனாவால் தாக்குப்பிடிக்க முடியாது, அவங்க பின் வாங்கினாங்க. ஓகே, இப்போ நடந்திருக்கிற இந்த கல்வான் வேலியில நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, மிகப்பெரிய இது என்னன்னா, அவங்க வந்து இந்த மே மாசத்துக்கிட்ட அந்த இன்கர்ஷன்ஸ் வந்த போது June 5 நமக்கு நம்மளுடைய இராணுவத்துக்கும் சீன இராணுவத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள்ல அவங்க நாங்க ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றோம், ஏப்ரல் மாசத்துல இருந்து அதே ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றோம், நாங்க புல் பேக் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சு அதை நம்பிக்கை துரோகம் செய்ததுனால் நம்ம வந்து நம்மளுடைய இந்த சந்தோஷ் பாபுன்ற காலனல் சந்தோஷ் பாபு அவர் தான் வந்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர், அந்த அவர்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டது. அவர் போய் செக்கிங் பண்ண போகும்போது நம்ம சர்ப்ரைஸா தாக்குதல் நடத்துறாங்க, அதுக்கு நம்ம ரிட்டாலியேட் பண்ணோம், இதுலதான் இந்த 20 உயிர்கள் பலியானது. இது வந்து சைனாவினுடைய ஒரு கொலைத்தனமான ஒரு ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். இது வந்து நிறைய நம்ம நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆகட்டும், சீன ஆதரவாளர்களும் லெஃப்ட் லிபரல்ஸ் எல்லாம் வந்து இந்தியா தோத்தது, இந்திய ராணுவம் தோத்ததுன்னு எந்த வேணா பேசிக்கலாம். இந்த 20 உயிர் போச்சு, அந்த பக்கத்தில் எத்தனை பேர் உயிர் போச்சுன்னு இன்ன வரைக்கும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை, சைனா சொல்லவே இல்லை. இந்த ஒரு பேக்ரவுண்ட்ல வரும்போது நாம் சைனாவை எப்படி எதிர்கொள்வது, மூன்று விதமா எதிர்கொள்ளலாம். ஒன்னு கலாச்சார ரீதியாக நம்ம அவங்களை எதிர்க்கலாம், அவங்களோட நம்மளுடைய எந்த ஒரு பரிவர்த்தனையும் இருக்காது அப்படின்லாம். இன்னொன்று எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் மூலமா, அதாவது நமக்குள்ள நடக்கிற ஒரு வர்த்தகத்தின் மூலமாக அதை எதிர்க்கலாம். மூன்றாவது மிலிட்டரி ஸ்டாண்டா, அதாவது இராணுவத்துக்கும் இரண்டு இராணுவத்துக்கு உண்டான ஒரு சண்டையாக இது நடக்கலாம். இது வந்து யாரும் சண்டை வர வேண்டும் என்று யாரும் எதிர்பார்க்கல, ஆனா வந்தால் நாம் அதை எதிர்கொள்ளும் அளவிற்கு தான் வந்து இப்போதைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ஸ்டெப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பாய்காட் சைனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக்களாகவே அவங்களுடைய சுயமாக திரண்டு இந்திய அரசாங்கம் ஒரு பாலிசியா அது எதுவும் சொல்லல, பட் மக்களாகவே இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து சைனா ப்ராடக்ட் இனிமேட் விற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு வராங்க. இது சாத்தியமா அப்படின்னு பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாத்தியம் இல்லைதான். எந்த இது நம்மளுடைய உலகமயமாக்கலுக்கு பிற்பாடு
நம்ம வந்து எந்த ஒரு கண்ட்ரியில இருந்து நம்ம வந்து வாங்க மாட்டோம் செய்ய மாட்டோம் டபிள்யூடிஓ அக்ரிமெண்ட்ஸ் நம்ம அதை ப்ரிவென்ட் பண்றது. இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியை நம்ம பாய்காட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட பண்ண முடியாது. ஆனா சைனாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாக 2000 அதாவது குறிப்பாக 2004 2011 பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கேப் ரொம்ப மிக அதிகமாச்சு. அதாவது முன்னாடி 2004 வரைக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடந்த வர்த்தகம் நம்மளுடைய இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் கிட்டத்தட்ட டிஃபரன்ஸ் தான் இருந்தது. நம்ம எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்தது. ஆனால் 2004 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேப் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் டு சைனா மாறல, நம்மளுடைய ரா மெட்டீரியல்ஸ் தான் அவங்களுக்கு போச்சு. ஓகே, நிறைய அங்கிருந்து பினிஷ்டு குட்ஸா நமக்கு வர ஆரம்பிச்சது, அதே மாதிரி இயந்திரங்கள் வர ஆரம்பிச்சது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சது. அந்த இந்தியாவுக்கு வரக்கூடிய இம்போர்ட்ஸ் அதிகம் இல்ல சார், சீன பொருட்களை நம்ம அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கோமே. சின்ன ஒரு ஐஸ்கிரீமுக்கு குச்சி கூட சீனாவுக்கு தானே சார் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் சார் சொல்ல வரேன், அதுதான் அந்த 2004 நம்ம பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னா சீனாவுக்கு நாம் நிறைய இடம் கொடுத்து விட்டோம். அதாவது நம்மளுடைய சிறு குறு தொழில்களை அழித்து சீனாவினுடைய வர்த்தகத்தை நாம் இது பண்ணோம். இதுல வந்து சில டெக்னாலஜிக்கலி பாத்தீங்கன்னா சைனால நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இல்லைன்னு சொல்ல, இன்னைய தேதிக்கு ஒரு மொபைல் போனுன்னா அவன்கிட்ட சீப் அண்ட் பெஸ்டா வருது, நிறைய வருது, நல்ல குவாலிட்டியோட வருது, அது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவனுடைய மேனுபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் கண்ட்ரோல் அதுதான் வந்து இந்தியாவோட பல மடங்கு அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்காங்க, அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம வந்து சின்ன ஒரு சின்ன சின்ன டாய்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பிளாஸ்டிக் சமாச்சாரம் நம்ம வீட்டுக்கு வேணுங்கூடிய ஒரு குடம் வாளி பக்கெட் அப்புறம் மக்கு இதை முதற்கொண்டு நம்ம சைனாவை நம்பி இருந்தோம்னா நம்மளுடைய சிறு குறு தொழிலை அழித்து தான் நாம வந்து அவனுக்கு அந்த வியாபாரத்தை கொடுத்தோம். இந்த ரிவர்சல் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 2016 கிட்ட கொஞ்சம் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. அதாவது நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ தாக்கும் விதமாக சில ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போட்டோம், முக்கியமா அயர்ன் ஓருக்கு, அயர்ன் ஓருக்கு நம்ம வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டிஸ் போட்டோம். அப்போல இருந்தே நமக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவகாசி பட்டாசுகள், சீன பட்டாசுகளை நம்ம வந்து இறக்குமதி செய்யறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தோம், நம்மளுடைய பட்டாசுகள் விற்கணும், அது மாதிரி நிறைய விஷயத்துல பண்ண ஆரம்பிச்சோம். சோ அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இப்பெல்லாம், அதுவும் பிளஸ் இப்ப சீனாவுடைய அத்துமீறல்னால 2016 பின்பு குறைஞ்சிருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? நம்முடைய இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? எப்படி அத்தியாவசிய பொருள்களுடைய இம்போர்ட் குறைய ஆரம்பிச்சிருக்கு? இல்ல சார், நானே இந்த சீன பொருட்களை புறக்கணிப்போன்னு பேசும்போது அதற்கான விவாதத்தை எடுக்கும்போது நான் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பெரிய அளவுக்கு தரவுகள் நம்ம வந்து இன்னும் குறையல. பழைய அந்த மாறுபாடு காங்கிரஸ் காலத்துல எப்படி இருந்தோமோ அந்த மாதிரிதான் இப்ப வந்து மோடி அரசு வந்த பிறகும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நான் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்துச்சு. என்ன ப்ராடக்ட்னு பார்க்கணும். ஓகே, வேல்யூ வைஸ் கண்டிப்பாக ஜாஸ்தியா தான் இருக்கு நமக்கும் அவர்களுக்கும். நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து 15-18 பில்லியன் அளவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், அவங்கள்ட்ட இருந்து $80 பில்லியன் நம்ம வாங்குறோம், கிட்டத்தட்ட 60 பில்லியன் கேப் இன்னும் இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த விதமான ப்ராடக்ட்ஸ்ன்னு பாக்கணும், அதாவது நம்ம வந்து வாங்கக்கூடிய இன்னொரு டாய்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்னும் பிளாஸ்டிக் சாமான்கள் வந்துட்டு இருக்கு, நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு தான் இருக்கு, ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவரே பட்டாசுகள் வந்து பட்டாசு நம்ம ஏகப்பட்ட இம்போர்ட் பண்ணதை நிறுத்தியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில அத்தியாவசிய பொருட்களை வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டும் அவங்க ப்ராடக்ட்டும் ஒரே லெவலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். அயர்ன் ஓரை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டு நம்மளுடைய ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வந்து நலிந்து போனது 2016 அப்புறம் கொஞ்சம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் நிறைய விஷயத்துல நம்ம சீனாவை நம்பிதான் இருக்கோம். கிட்டத்தட்ட 65% நம்மளுடைய பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு உண்டான மூலப்பொருட்கள் சைனாவிலிருந்து தான் வர வேண்டியிருக்கு. 23% 24% நம்மளுடைய ஆட்டோ பார்ட்ஸ் நம்மளுடைய கார் மேனுபேக்சரிங் மோட்டார் பைக் மேனுபேக்சரிங்னுடைய இதை வந்து நம்ம சீனாவை நம்பிதான் இருக்கு. இதுல ஒரு இண்டஸ்ட்ரி சைனாவை மிகப்பெரிய அளவுல வந்து எதிர்கொண்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ வீலர் செக்மெண்ட். டூ வீலர் பாத்தீங்கன்னா சைனால இருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட்டே ஆகல. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2005-2006 வாக்குல வந்து சைனால இருந்து டூ வீலர் இந்தியாவுக்கு வந்த போது அது மிகப்பெரிய சரிவை சந்தித்தது, ஒரு பெரிய இது. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்த ஹீரோ ஹோண்டா கம்பெனி ஆகட்டும், டிவிஎஸ் மோட்டார் ஆகட்டும், அந்த யமஹா இவர்கள் எல்லாம் வந்து
மிகப்பெரிய அளவுல வந்து அந்த ஒரு அந்த எதிர்ப்பை கொடுத்து இப்ப வந்து டூ வீலர் செக்மெண்ட்ல இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கும். அதான் நம்ம வந்து டாப் மோஸ்ட்ல இருக்கோம். அப்படி அந்த ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி ஒண்டி தான் வந்து சைனாவினுடைய தாக்கத்தை எதிர்த்து நின்றது. மத்தபடி பாத்தீங்கன்னா மீதி எல்லா இடத்துலயும் இந்த பாஜக அரசும் சைனாவுக்கு நிறைய இடம் தான் கொடுத்ததுன்னு சொல்றேன், அது இல்லைன்னு சொல்ல. இப்போதைய நிலைமையில வந்து இது ஏன் இந்த 59 ஆப்ப வந்து நம்ம வந்து நிறுத்திட்டா உடனே வந்து சைனா வந்து மடிஞ்சு கீழே விழுந்துருமான, இல்ல இது வந்து ஒரு ஆரம்பம். இந்த ஆரம்பத்துல வரும், அதாவது ஒரு டிக்டாக்னு ஒரு செயலி இருக்கு, அதுல கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களோ 6 கோடி மக்கள் வந்து தினம் அதன இந்தியாவில பயன்படுத்துறாங்க. 3 கோடிக்கும் அதிகமானோர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆமா, 3 கோடிக்கு மேல ஒரு அதிகமா இந்தியாவில பயன்படுத்துறாங்க. அவங்க டிக்டாக்ல போட போடக்கூடிய ஒரு இதை வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்கள் அதனுடைய இத பாத்துட்டு இருக்காங்க. ஃபாலோவர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த 6 கோடி மக்களை நீங்க ஒரு ஒரே நேரத்துல அதை எடுத்து விட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த டிக்டாக்கு வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ எல்லாம் உடனே சரி, உடனே சரி. ஓகே, இது வந்து என்னன்னா ஒரு ஆரம்பம். இதெல்லாம் வந்து நான் ஸ்ட்ரெட்டஜிக். இத வந்து நம்ம அத்தியாவசிய பொருட்கள் மாதிரியோ வேற சில கனரக இயந்திரங்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்கள் அதுல நம்ம நிறுத்தி இருக்கலாமே, அதை பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்கும் இல்ல. சீனா விஷயத்துல ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுத்த மாதிரி இருந்திருக்கலாமே. கண்டிப்பா பண்ணலாம். இப்போ இந்த ஒரு ஆப்ப நம்ம வந்து பேன் பண்ணதுனால யாருக்குமே, அதாவது நமக்கும் ஒரு நஷ்டமே கிடையாது, புரியுதுங்களா? நீங்க அங்கதான் ஆரம்ப, அதாவது இப்ப நீங்க வந்து நான் வந்து சீனால இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னா நம்ம அந்த அதுக்கு தயார் நிலையில இல்ல. உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உண்மை என்னன்னா நம் இப்போதைக்கு அந்த தயார் நிலையில இல்ல. இல்லாத பட்சத்துல நான் வந்து சீனால இருந்து எந்த ஒரு பொருளுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரா மெட்டீரியல் வராது. ஓகே, இது வந்து வேற ஏதாவது ஒரு கனரக தொழிலுக்கு நம்ம ஏற்கனவே ஆர்டர் போட்டதெல்லாம் வராது அப்படின்னு இருக்கும். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏற்கனவே பிஎஸ்என்எல்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அப்கிரேடேஷன் டெக்னாலஜி இதை வந்து நிறுத்திட்டாங்க. ரயில்வேஸ்க்கு இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் வந்து சைனாவோட இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அந்த மாதிரி அவங்களோட வச்சிருந்த ஒரு கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. டெல்லி கவர்மெண்ட் அந்த மாதிரி இன்னொரு வேற ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் வராங்க. டெல்லி சொன்னீங்க, மகாராஷ்டிரா சொன்னீங்க, குஜராத்ல நிறைய பிசினஸ் வந்து சீன பிசினஸ் தான் அங்க இருந்துட்டு இருக்கு. இத பத்தி எல்லாம் பேசவே மாட்டேன்றோம், அதை கடந்துட்டே போயிடுறோமே. இல்ல சார், கடந்தே போகல. ஒன்னு ஒன்னாதான் நம்ம அது பண்ண வேண்டி இருக்கும். அதாவது சொல்லுங்கல்ல, நம்ம உடனே வந்து சைனால இருந்து வரக்கூடிய இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் முதல்வரா இருந்த காலத்துல சீன பிசினஸ் ரொம்ப உயர்ந்து வந்ததுக்கு காரணம் குஜராத்ல அதிகமானதுக்கு காரணம் மோடி அவர்கள் தான். அந்த அளவுக்கு ஒரு உறவு சீனாவோட நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அன்றைக்கு முதல்வரா இருந்த போது வைத்திருந்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்தது. அது அதாவது சார், நான் இப்போ சொல்றேன், சீனாவை நம்ம வந்து பாய்காட் பண்ணிட்டு நம்ம நான் உணர்ச்சி பூர்வமா சொன்னேன்னா சைனா எல்லாத்தையும் பாய்காட் பண்ணுன்னு சொல்லலாம். உணர்ச்சி பூர்வமா இல்லாம நான் வந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா சீனாவை எல்லா பாய்காட் பண்ணிட்டு நம்மளால இருக்க முடியுமான்னா அடுத்த ஒரு 5 to 10 வருஷத்துக்கு நாம அதனுடைய அவங்களுடைய தயவுல இருக்கதான் வேண்டிருக்கு. ஏன்னா நம்மளுடைய மேனுபேக்சரிங் கெப்பாசிட்டிஸ் இல்ல. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மேனுபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், டெக்னாலஜி பில்ட் பண்ணணும். சில டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சீனால இருந்து வர்றது வந்து மிகவும் மலிவாகவும் இருக்கிறது, குவாலிட்டியாகவும் இருக்கு. ஓகே, மற்றபடி நிறைய சீனால இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் குவாலிட்டியை நம்ம நம்ப முடியாது. இப்ப வந்து ஒரு போன் எடுத்துக்கோங்க, ஷாமி ரெட்மி போன்ஸ். இவன் வந்து இந்தியால தான் மேனுபேக்சர் பண்றாங்க, இந்தியால இன்வெஸ்ட் பண்ணி மேக் இன் இந்தியால தான் பண்றாங்க. ஆனா அதனுடைய டெக்னாலஜி வந்து வரது எல்லாமே சைனால இருந்து வருது. ஓகே, அதுக்கு உண்டான ஒரு சிப் செட் எல்லாம் சைனால இருந்து தான் வருது, வேற இது கிடையாது. ஆனா இதை நீங்க இந்தியா ப்ராடக்டா இல்லைனா சீனா ப்ராடக்டான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சீனா ப்ராடக்ட் தான் இது. ஆனா நம்ம வந்து இந்திய தேவைக்கு அந்த ஷாமி ரெட்மியை தூக்கி போட்டுட்டு நம்ம மக்கள் எல்லாரையும் யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மொபைல் வாங்குங்கன்னா நம்ம மார்க்கெட்ல வேற மொபைல் இல்லை. அதுக்கு நீங்க அதுக்கு உண்டான மொபைல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சாம்சங்கும் ஆப்பிளும் தான் இருக்கு. ஆப்பிளும் சீனால இருந்து தான் மேனுபேக்சர் பண்ணி வருது, சாம்சங் ஒண்டிதான் கொரியால இருந்து வருது. அப்படின்னு பார்க்க போனா நீங்க சீனால சீனா சம்பந்தப்பட்ட எதையுமே நான் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஆரம்பம். அதாவது நமக்கும் இதனால ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது. ஆரம்பம் நீங்க சொல்றீங்க, ஆரம்பத்தினால நமக்கு எந்த பாதிப்பு எந்த நட்டமும் இல்லைன்றீங்க. சீனாவுக்கு ஏதேனும் நட்டத்தை ஏற்படுத்த போதா இது வந்து? கண்டிப்பா ஏற்படுத்தும், கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது என்னன்னா ரெண்டு விஷயத்துல ஏற்படுத்தும் சார். ஒண்ணு, இது எல்லாமே சிம்பாலிசம் அப்படின்னு சொல்றது. ஓகே, முதல் நஷ்டம் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது என்னன்னா
இதை தாண்டி மற்ற வர்த்தகங்களை துண்டிக்க நான் ரெடியாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றக்கூடிய ஒரு மெசேஜ் இது. ஓகே, இந்த சிம்பால் இதுல வந்து சிம்பால் பாக்குறோம். ரெண்டாவது, சைனாவுக்கு இந்த டிக்டாக்குக்கோ மற்ற அந்த ஒரு அதுல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஆப் வந்து மிக மிக பிரபலமான ஒரு செயலிகள், அவங்களுக்கு உண்டான ரெவின்யூ இம்மிடியேட்டா டிராப் அவுட் ஆகும். ஓகே, இன்னைக்கே பாருங்க, டிக்டாக் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க வந்து எந்த ஒரு டேட்டாவையும் நாங்க எடுத்துட்டு போல, நாங்க வந்து டேட்டா எல்லாம் கரெக்டா தான் வச்சுட்டு இருக்கோம் அப்படி. இதுல என்ன ஒரு வேடிக்கை என்னன்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கிற நம்மளுடைய ஆதார் கார்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இது என்னுடைய டேட்டா பிரைவசி அப்படின்னு எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் தான் இந்த அப்ளிகேஷன் நாங்க பேன் பண்ணதை வந்து என்னுடைய பர்சனல் டேட்டா சைனாக்கு போனா பரவாயில்ல, இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கா பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஒரு ஹிப்போக்ரசி நீங்க பார்க்கவே முடியாது. சைனாவுக்கு போனா பரவாயில்ல, இந்தியால என்னுடைய டேட்டாவை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ரெட்டை நிலை எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எக்ஸ்போஸ் ஆறாங்க. ஆனால் இது வந்து ஒரு சிம்பாலிசம். இந்த சிம்பாலிசம் ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம திமுக என்ன பண்ணாங்க, நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட எரிச்சாங்க. ஓகே, எரிச்சதுனாலே அரசியல் அமைப்பு சட்டம் இல்லாம போயிடுச்சா, போகல. இது வந்து ஒரு எதிர்ப்பை காமிக்கக்கூடிய ஒரு சிம்பாலிசம். அதுக்கப்புறம் நான் வந்து திராவிட தனி நாடு இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க, அது வேற விஷயம். அது வந்து ஒரு தவறான ஒரு சிம்பாலிசம். ரைட் சிம்பாலிசம்னு வரும்போது, இது மாதிரி ஒரு இதுல வரும்போது நம்ம வந்து இத ஒரு காமிக்கிறோம். அதாவது வந்து இந்த டிசிஷன் என்னால எடுக்க முடிஞ்சவனுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னால போய் எடுத்து மற்ற சார், இதை வந்து வலதுசாரி சிந்தனையாளர் செய்யறாங்க, பாஜகவினர் செய்யறாங்க. ஏன் வந்து சீன பொருட்கள் டிவிய மாடியில இருந்து எடுத்து போட்டு உடைச்ச காட்சிகள் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். திமுகவினர் அறிக்கை அந்த விஷயத்தை எரிக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தை எரிக்கிறது, எல்லாமே எல்லாரும் செய்யக்கூடியதான் அவங்களும் செஞ்சிருக்காங்க, அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இல்ல சார், இது வந்து சிம்பாலிசம். அதாவது திமுக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எரிச்சதுனாலே அரசியலமைப்பு சட்டம் இல்லாம போயிட போறது இல்ல. அதே மாதிரி டிவியை தூக்கி போட்டதுனால யாருக்கு நஷ்டம், சைனாவுக்கு நஷ்டமா உங்களுக்கு நஷ்டமா, யாரு டிவியை போட்டா அவனுக்கு தான் நஷ்டம். இதுலதான் வந்து எமோஷனலா இல்லாம நீங்க வந்து ஒரு ஒரு கட்டத்தையும் தாண்டி போகும்போது, ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது சைனாவுக்கு இது கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங். அதாவது இந்த 59 ஆப்புகளை நான் வந்து பேன் பண்ணக்கூடிய டெசிஷனால எடுக்க முடியும்னா, அடுத்து போய் மத்த உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய கனரக, அதே மாதிரி நான் பிஎஸ்என்எல் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியும், ரயில்வேஸ்னுடைய கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியும், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியும், டெல்லியில நடக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ண முடியும். இதெல்லாம் ஒரு சிம்பாலிசம். இதெல்லாம் என்னால பண்ண முடியும்னா, ஒன்ன டோட்டலாவே வந்து சைனாவினால ஒதுக்கி வைக்கிறதுக்கு நான் தயாராகிறேன் அப்படின்ற ஒரு சிம்பாலிசம் தான். அதாவது ரெண்டு சைனாவுக்கு ஒரு மெசேஜே மத்திய அரசு சீனாவுக்கு கொடுத்திருக்கு, ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கு, நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க, சரிங்களா? கரெக்ட், அந்த எச்சரிக்கை தான் இது. இது எச்சரிக்கைதான் பாக்கணுமே தவிர, இந்த 59 ஆப்ப நம்ம வந்து பேன் பண்ண உடனே சைனா வந்து நாளைக்கே மண்டிட்டுரும், அதுக்கப்புறம் சைனானுடைய எக்கானமியை வந்து பாதியா குறைஞ்சிரும் யாரும் சொல்லல. இது வந்து ஒரு சிம்பாலிக் ஆக்டிவிட்டி. சிம்பாலிசத்துல வரும்போது இந்த மாதிரி டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் தயங்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது, அந்த சிம்பாலிசம் வார்த்தையை நீங்க அடிக்கடி பயன்படுத்துறதுனால நான் கேக்குறேன், ஒரு வலுவான ஒரு ஒரு எதிர்வினையை நம்மளால ஆற்ற முடியலையே. ஒரு சீசிங் பிங்கோட நம்ம மோதிரத்தை விட்டுட்டு டிக்டாக்ல இருக்கிற ஜிபி முத்தோட மோதிரமே அப்படின்னு எழுதக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வார்த்தையை நான் பதிவிடுறேன் உங்ககிட்ட, நம்ம சீசிங் பிங்க ஏன் மோத முடியல, எதிர்வினை ஆற்ற முடியல நம்மளால வேகமா இந்திய அரசால? அதே அதான் வந்து கேள்வி கேக்குறாங்க, பாகிஸ்தான்னா நம்ம உடனே பொங்குறோம், சீனானா நம்ம வந்து இந்த மாதிரி ஆப் விஷயத்துல போய் கை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. அதாவது சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகிஸ்தானுடைய, அதாவது இந்தியா எந்த ஒரு நாட்டிலையும் போயிட்டு சண்டை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாலிசி இருக்கு. இந்தியா எந்த நாட்டுடனையும் நேராக போய் இமீடியட்டா சண்டை போடுவதை விரும்பவில்லை. இதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட். பாகிஸ்தான்ல நம்ம அடிச்சது என்னன்னா, ரெண்டு விஷயம் ஒண்ணு பாக்கணும். ஒன்னு, பாகிஸ்தான் ஆக்கிபைட் காஷ்மீர், இது நம்மளுடைய லேண்ட்ல தான் நம்ம போய் அந்த ஸ்ட்ரைக்க பண்ணிருக்கோம். ரெண்டாவது, தீவிரவாதிகள் முகாம தான் அடிச்சிருக்கோமே தவிர, நம்ம போயிட்டு ஒரு ஆர்மி போஸ்ட் போய் நம்ம போயிட்டு பண்ணிருந்தோம் வச்சுக்கோங்க, நீங்க சொல்றது கரெக்ட். சோ இந்தியா பாகிஸ்தானோட எல்லை பிரச்சனையும் இருக்கு சார். அதே போல பாகிஸ்தானுக்கு ராணுவ தளவாடங்களை முழுவதுமா அவங்களை வந்து பாதுகாக்கிறது கொடுக்கறது எல்லாமே அமெரிக்கா. ஆனா அமெரிக்கா விஷயத்துல நாம அப்படி கிடையாது, ரொம்ப உறவோடு தான் இருந்துட்டு இருக்கோம் அமெரிக்கா விஷயத்துல. நாளைக்கு இதே சூழ்நிலை அமெரிக்கா கிட்ட ஏதேனும் ஒரு மோதல் ஏற்பட்டா, நம்ம ஒரு பேஸ்புக்கையோ ஒரு வாட்ஸ்அப்பையோ நம்ம வந்து பேன் பண்றோம், நம்மளால உறுதியா சொல்லிட முடியுமா என்ன?
சார், அமெரிக்காவோட நம்ம அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு ஆற்றலாக வேணும். இப்போ வாஜ்பாய் அவர்கள் வந்து போக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தின போது அமெரிக்கா இந்தியா மேல ஒரு சாங்ஷன் விதிச்சது. அதாவது அமெரிக்கா இந்தியாவுக்கு எந்த ஒரு விதமான ஒரு உதவியும் செய்யாது அப்படின்னு ஒரு சாங்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால என்ன நம்ம நாடு அப்படியே அழிஞ்சு போச்சா? இன்ஃபேக்ட் அது அப்ப அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய கிரையோஜெனிக் இன்ஜின் நம்மளே வந்து இண்டிஜினியஸா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம ராக்கெட்டுக்கு உண்டான கிரையோஜெனிக் இன்ஜின் அது வரைக்கும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளே சுயமாக அதை செய்யணும் அப்படின்ற உத்வேகம் வந்தது, சரிங்களா? அதனால வந்து எந்த ஒரு கண்ட்ரியும் நம்ம வந்து ஒரு ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கு உண்டான விதமான வேற வித ப்ரெஷர்ஸ் ஒரு ஒரு கண்ட்ரி ஒரு விதமா தான் ஹேண்டில் பண்ண முடியும். நீங்க வந்து பாகிஸ்தான ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண, இன்னைக்கும் சொல்றேன் சார், பாகிஸ்தானோட நம்ம போர் தொடுத்தோம்னா இது வரைக்கும் நடந்த 4 போர், கார்கிலையும் ஒரு லிமிட்டெட் ஒரு போர்னு எடுத்தோம்னா பாகிஸ்தான் மண்ணை தான் கவிக்கு இந்தியாவோட, ஓகே, தோல்வியை தான் தழுவிருக்கு. சைனாவோட நம்ம வந்து 2 போர்ல வந்து 1962 வார்ல நம்ம ப்ரிப்பேர்டாவே இல்லை, இல்லாத போதே நம்ம வந்து அப்படியே நம்ம யூஎன் சட்டத்தை போட்டு நம்ம வந்து நஷ்டம் தான் அடைஞ்சோம் சைனாவோட நம்ம நடந்த 1962 வார பொறுத்த வரைக்கும், ஓகே. ஆனா அதே நிலைமை இப்ப கண்டினியூ ஆகுது, சைனாவை பார்த்து பயப்படணும்னா இல்ல, ஏன்னா சைனாவுடைய ஆர்மியினுடைய கேப்பபிலிட்டி இது வரைக்கும் எங்கேயுமே ப்ரூவ் பண்ணது இல்ல. வியட்நாம்ல போயிட்டு மண்ணை கவிட்டு வந்தாங்க, அதுவும் வியட்நாம் இஸ் ரொம்ப சின்ன கண்ட்ரி, அதுல போயிட்டு அதுவும் வந்து பொதுமக்கள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்த ஆர்மி தான் வந்து பிஎல்ஏ சைனானுடைய ஆர்மின்றது. சோ அதனால அவங்களுக்கு அதன் ஒரு கேப்பபிலிட்டி கிடையாது. இன்னும் சைனாவை சுத்தி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஜி ஜின்பிங் நேரம் அடிக்கலாம்னா அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், வார் தான் ஒரே ஒரு ஆப்ஷன் நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு. சோ இது வந்து ஒரு ஆரம்பம், அதாவது என்னால இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் ஆரம்பம். இது வந்து என்ன ஆப்ப ஒட்டி நம்ம பேன் பண்ணிருந்தோம்னா சொல்லலாம், கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணோம். சோ கமர்ஷியலா நம்ம வந்து அவங்கள தாக்க ஆரம்பிச்சாச்சு. அதே சமயம் நம்மளுடைய நாட்டுக்கும் அது ஒரு பாதகம் இல்லாத அளவுக்கு உண்டான கமர்ஷியல் தாக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது கண்டிப்பா சைனா ரிட்டாலியேட் பண்ணலாம், உனக்கு நான் இனிமேட்டு எந்த ஒரு குட்ஸும் தரமாட்டேன், உனக்கு பார்மசூட்டிக்கலுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் தரமாட்டேன்னு சொல்லலாம். சொன்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஆல்டர்னேட்டை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த ஆல்டர்னேட்டை பார்க்க ஆரம்பிச்சாலே வந்து சைனாவுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடி தான். ஏன்னா சைனாவை நம்பி நம்ம கூட அடிக்க ஆரம்பிச்ச உடனே சைனா இது ஒரு ரிட்டாலியேஷன் வரும். எந்த விதமா வரும், சைனா எய்தர் நம்ம கூட இருக்கிற ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து உனக்கு சிலதெல்லாம் சப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லன்னா மிலிட்டரி அக்ரஷன் வரும், நம்மளுடைய பார்டர்ல மிலிட்டரி அக்ரஷனா வரும். எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், இன்னும் 10 வருஷத்துக்கு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க. நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்ட தரவை எடுத்து வச்சுட்டு பேசுறீங்க, நம்மளால முடியாதுன்னு போது நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் நமக்கு அதை தடுத்து நிறுத்த போறேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து? சார் ஆல்டர்னேட்ஸ் பாக்கணும், அதுக்குதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். நம்ம வந்து இதுல போக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தின போது நமக்கு வந்து வேர்ல்ட் ஓவர் சாங்ஷன் பண்ண போது நம்ம என்ன அழிஞ்சு போயிட்டோமா, சர்வைவால இண்டிஜினியஸா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சோம். சோ இப்போது நமக்கு சைனாவோட இருக்கிற ப்ராப்ளத்தினால சைனா வந்து உனக்கு நான் கொடுக்க வேண்டிய தளவாடங்கள் தரமாட்டேன், உனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரமாட்டேன்னா பிரச்சனை கிடையாது. சைனால அமெரிக்காவுக்கு போறோம், இல்லைன்னா யூகேக்கு போறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில போய் வாங்க போறோம், ஓகே. அந்த அந்த அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைனால வாங்குறதுக்கு என்ன காரணம், மிக மலிவா இருக்குன்ட்டு, காசு கூட போகும் எனக்கு, அந்த ஒரு பிரச்சனை. ரெண்டாவது விஷயம் என்னன்னா சைனால நமக்கு வரக்கூடிய சில அத்தியாவசியமான அதாவது அந்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ், அந்த ரா மெட்டீரியல் நம்ம சைனால வாங்கிட்டு இருக்கோம்னா அதை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. சைனாவில இருந்து நம்ம வாங்கறதுக்கு வந்து நம்மளோட பாதி விலையில வர்றதுனால தான் அவன் வாங்கிட்டு இருக்கோம். இப்ப நாளைக்கே வந்து சைனா அதை நிறுத்திட்டாங்கன்னா நம்மளே ப்ரொடியூஸ் பண்ண போறோம், காஸ்ட் ஜாஸ்தி ஆக போறது, அவ்வளவுதானே தவிர நம்ம அதுலதான் எஃபிஷியன்சியா தான் நம்ம சைனாவுக்கு ஈக்குவலா வரத்துக்கு 10 வருஷங்கள் ஆகும். சொன்னது என்னன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி மீட் அவுட் பண்றதுக்கு நம்மளுடைய எதிர்நாட்டினுடைய அவங்களுடைய அட்வான்டேஜஸையோ அவங்களுடைய சுப்ரீமஸியோ நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாம உதவி தள்ளக்கூடாது, அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான என்ன அடுத்த என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு பாக்குறதுல வரும்போதுதான் அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் வரும்னு நான் நம்புறேன். சரி, என்னுடைய கடைசி கேள்வி சார், சீனாவை எதிர்க்க முழு பலத்துடன் இந்தியா தயாரா இருக்கு, அதனுடைய முதல் படிதான் இந்த ஆப்பை வந்து நம்ம பேன் பண்ணது அப்படின்னு சொல்ல முடியுமா?
கண்டிப்பா. ஏன்னா சீனாவை நம்ம வந்து எதிர்க்கணும்னா நான் சொன்ன மூன்று விதமா தான் சார் எந்த ஒரு நாட்டையுமே நம்ம எதிர்க்க முடியும். ஒன்று கலாச்சார ரீதியாக நம்ம எதிர்க்கலாம், அதற்கு ஒரு உள்ளடி வேலைகள் நடந்துட்டு இருக்கும் சொல்றேன், நான் அதை என்னன்னு சொல்றேன். ரெண்டாவது எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அதாவது நம்மளுடைய வர்த்தக உறவுகள் மூலமாக அவர்களை எதிர்க்கலாம். மூன்றாவது மிலிட்டரி ஆப்ஷன்ஸ். மிலிட்டரி ஆப்ஷன்ஸ் ஜென்ரலா லாஸ்டா வரும், ஃபர்ஸ்ட் வரது எப்போதுமே இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுதான் வந்து ரிவர்சபிள். நீங்க வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் நாளைக்கு நான் ஒரு வர்த்தகம் பண்ணலைன்னா நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்பட்டதுன்னா இதை ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும். அதனால ரிவர்சபிள் ஆக்ஷன்ஸ், அதனாலதான் எக்கனாமிக் ஆக்ஷன்ஸா வருது. இந்த கலாச்சார ரீதியாக வரும்போது இப்ப வந்து ஷின்ஜியாங் ரீஜன் சைனால, திபெத், அது தவிர அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹாங்காங், தாய்வான், இவர்கள் எல்லாருமே வந்து சைனாவுடைய ஆக்கிரமிப்புனால கொதிச்சுட்டு இருக்காங்க. திபெத்ல ஏகப்பட்ட வருடங்களாக தகராறு நடந்துட்டு தான் இருக்கு, உள்நாட்டுக்குள் குழப்பங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த குழப்பங்களை இந்தியா சரியாக பயன்படுத்த ஆரம்பிக்கும். எப்படின்னா அந்த குழப்பத்தை திருப்பி நம்ம வந்து தூண்டி விட முடியும், நிறைய விஷயத்த தூண்டி விட முடியும் அந்த குழப்பத்தை. இதுதான் கலாச்சார ரீதியாக நாம் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லைகள். இன்னும் சில மாதங்கள்ல பார்க்கலாம், அங்க வந்து ஷின்ஜியாங் ப்ராவின்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு குழப்பங்கள் ஆகட்டும், இல்லனா திபெத்தில் நடக்கக்கூடிய உள்நாட்டு குழப்பங்கள் ஆகட்டும், தாய்வான் ஏற்கனவே வந்து ஃப்ரண்ட் பேஜ் ஆடே போடுறோம், ராமர் வந்து அம்பு விட்டு டிராகனை தாக்குற மாதிரி எல்லாம் போட்டு ஒரு சைனாவை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தாய்வானை இந்தியா ஒரு தனி நாடாக அங்கீகரித்து அவங்களுடைய WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல தனியான ஒரு கண்ட்ரியாக அங்கீகரிக்க முடியும். ஹாங்காங் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 99 ஆண்டுகள் அவங்க நிர்வகிச்ச போது அதை சைனா திருப்பி எடுத்துக்கொண்டது. அந்த எடுத்துக்கொண்டதுனால வந்த இதுல வந்து ஹாங்காங்ல வந்து சைனா மாதிரியே வந்து ஒரு இந்த லிபரலிசம் கூடாது, அந்த கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும், ஒரு சட்டம் எடுத்துட்டு வராங்க. இது மிகப்பெரிய அளவுல வெடிக்கும், மிகப்பெரிய அளவுல உள்நாட்டு போராட்டங்கள் வெடிக்கும். அதற்கு இந்தியா ஆதரவு, மறைமுகமாக ஆதரவு கொடுத்து அந்த ஒரு எரியற நெருப்புல எண்ணெய குத்துறதுக்கு ரெடியா இருக்கும். இந்தியாவோட இல்ல, ஆஸ்திரேலியா ரெடியா இருக்கு, ஜப்பான் ரெடியா இருக்கு, US ரெடியா இருக்கு. ஏன்னா அமெரிக்கானுடைய 3 போர்க்கப்பல்கள் ஃபிளீட் வந்து ஏற்கனவே அந்த சவுத் சைனா சீக்கு வந்தாச்சு. இதை வந்து ஒரு தகராறு வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய அளவுல. அதே மாதிரி அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நேட்டோனுடைய நாடுகள்ல இருக்கக்கூடிய அவங்களோட ராணுவ வீரர்களை திருப்பி ரீஅலைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு போர் என்று வந்தால் சைனாவை தடுக்கிறதுக்காக உண்டான ஒரு காலகட்டமாக தான் இது பார்க்கறாங்க. ஸோ சைனாவும் வந்து இதை வந்து உணராம இல்லை. சைனா வந்து அந்த பக்கத்துல ரஷ்யாட்டேந்து அவங்கள்ட்ட ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து கசகிஸ்தான்லாம் எந்துன்னு சொல்லி சைனா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க, அந்த ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. ஸோ சீனாவுனுடைய அந்த எல்லை விஸ்தரிப்புக்கு உண்டான அந்த ஒரு இதை வந்து தடுக்க ஆரம்பிச்சு, இது வந்து உலக நாடுகளே சைனாவை 3 அல்லது 4 நாடுகளாக பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். இந்த உள்நாட்டு குழப்பங்கள்லாம் வரும். இதுதான் கலாச்சார ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதுலயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ரிவர்சபிள், கலாச்சார ரீதியா நம்ம பண்றதை வந்து நாளைக்கு ஒரு நல்ல நட்பா வந்து இதுவாங்கன்னா இந்தியா வந்து அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குமே தவிர மற்றபடி நம்மளுடைய டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லை. நம்மளால் ரிவர்சபிள் பாலிசி அது. எக்கனாமிக் பாலிசியோ எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல நம்ம வந்து சண்டை போட ஆரம்பிக்கும் போது அது ரிவர்சபிள். மிலிட்ரி ஆப்ஷன் உடைய தான் ரிவர்சபிள் கிடையாது. ஏன்னா எத்தனை டெத் வந்தாலும் நம்ம திருப்பி அதை உயிர்ப்பிக்க முடியாது. அதனால எப்போதுமே ஒரு மிலிட்ரி ஆப்ஷனை கடைசி ஆப்ஷனா எந்த ஒரு நாடும் வச்சுக்கும். இப்ப அதுல ஆரம்பிச்ச அந்த எக்கனாமிக் பொருளாதார ரீதியான உண்டான சண்டையாதான் இதை வந்து இந்த 59 ஆப்பினுடைய பேனை வந்து முதல் கட்டமாக பாக்குறேன். சரி, பொருளாதார ரீதியான ஒரு சண்டையை தொடக்கி இருக்கிறது. அதே போல சீனாவை எதிர்க்க இந்தியா முழு பலத்துடன் இருக்கிறது. இது கடந்த காலம் கிடையாது. இப்போது இருக்கிற இந்திய அரசு ரொம்ப வலுவாக இது வந்து மோத ஆரம்பிச்சிருக்கிறது. அதற்கான எதிர்வினையும் ஏதேனும் சீனா கொடுக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்துதான் ஆகணும், என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதுவரையில இந்த டிக்டாக் விஷயத்துல மீண்டும் ஏதேனும் பேச வாய்ப்பு இருக்கா? டிக்டாக், விசாட், அதே போல யூசி ப்ரௌசர் போன்ற அந்த ஆப்புகள் எல்லாம் மீண்டும் அவங்க வந்து எதுவும் பேச வாய்ப்பு இருக்கா இந்திய அரசோடு? ஆனா இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல பிளே ஸ்டோர்ல இருந்து அதையெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிற தகவல் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது. சீனாவுக்கு எதிர்வினை, அதாவது ஒரு 20 உயிர் மரணம் அடைந்திருக்காங்க, வீர மரணம் அடைந்திருக்காங்க, உயிர் நீத்திருக்காங்க. அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை இந்திய அரசு என்ன மாதிரி எடுக்க போகுது?
சீனா இந்த விஷயத்தில் மௌனம் காக்க போகிறதா அல்லது இந்தியாவிடம் பணிய போகிறதா அல்லது இந்தியாவை எதிர்த்து ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் எதிர்வினை காட்ட போகிறதான்றது நம்ம அடுத்து வரப்போற நாட்கள்ல தெரிய வரும். அப்போது நம்ம விவாதிப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சார். நன்றி மகேஷ்.